ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஸோ இன்னைக்கும் நான் படித்த சில விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அதாவது முதல்ல நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நம்மளை நினச்சி நமக்கே சல்யூட் அடிச்சுப்போம். இப்போ நான் உங்களுக்காக உங்களை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமியில வாழ வந்திருக்கோம் பாருங்க. நம்மள பார்த்து நல்ல உயர் நிலையில இருக்கிற ஆத்மாக்கள்லாம் நம்மளை பார்த்து சல்யூட்டே அடிப்பாங்களாம். அப்ப அவங்களே நம்மளை பார்த்து அடிக்கும் போது நம்ம ஏன் நமக்கு அடிச்சுக்க கூடாது? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் இல்லையா? நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக தான் ஜென்மங்கள் எடுப்போம், ஏதாவது பிறவிகள் எடுப்போம். அந்த வகையில இருக்கிறதுலயே கஷ்டமான இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பூமி தானா? இது வந்து நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய புக்ஸ்ல படிச்சிருக்கேன். ஓகேவா? நிறைய வாட்டி இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து காலேஜ் படிக்கிற டேஸ்ல இருந்தே எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரிசர்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும். இந்த யூனிவர்ஸ் ரிலேட்டடா, இந்த பூமினா என்ன, எதுக்காக இந்த பூமிக்கு வந்து, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்காரு, அவரே வந்துட்டு இதை பத்தி பேசியிருப்பாரு. இருக்கிறதுல டஃபஸ்ட் இடம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமி தானா? ஆத்மா வந்து நிறைய இடங்களை தேர்ந்தெடுத்து வாழ போகுமா, நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக. அந்த வகையில பூமி தான் இருக்கிறதுல ரொம்ப டஃப். ஏன் அப்படின்னா, இந்த பூமிக்கு நம்ம வரணும் அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும். இப்போ நம்ம ஆத்மாக்கு பாருங்க, எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த உடம்பை விட்டு நம்மளே வெளில வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம போன பிறவில என்னவா இருந்தோம், நம்மளுடைய அம்மா என்னவா இருந்தாங்க, அப்பா என்னவா இருந்தாங்க, எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம், எங்க இருந்து வந்தோம், திரும்ப நம்ம போனோம், எங்க போறோம், இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தப்பா வாழ்ந்தோமா சரியா வாழ்ந்தோமா, நம்மளே நம்மளை பத்தி கணிக்கிற அளவுக்கு நல்ல ஞானம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த ஆத்மாக்கு எல்லாமே தெரியுமா? ஓகேவா? அப்ப பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன், அது எப்படி தெரியும்னு ஒரு டவுட் வரலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாருங்க, உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா ஒரு ஆத்மாவா மாறினதுக்கு அப்புறம், ஒரு உடம்புல இருந்து ஒரு உயிர் வெளில வந்துருச்சுன்னா, ஆத்மா நம்புறீங்களோ இல்லையோ, நிறைய பேர் இந்த பேய நம்புவாங்க, பேய் பிசாசெல்லாம் நம்புவாங்க. என் வீட்டுல திடீர்னு திடீர்னு ஏதோ சாய்தான், திடீர்னு திடீர்னு உடையுதான், அப்புறம் பாரு குமாரு அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இதை நம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ உடம்புல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது நல்லது செஞ்சா மேல போயிடலாம், இல்ல டிஸ்டர்ப் பண்றதுனா கீழே இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம். அது மட்டும் எப்படி, நம்ம கதவை சாத்தி இருந்தா கூட உள்ள வருது, எல்லா கதையும் நைட்டு தாப்பால் போட்டதுன்னு தூங்குறோம், ஆனாலும் அது உள்ள வருதுன்னா நம்புவாங்க. பேய் உள்ள வந்துருச்சு, பேய் வந்து பாத்திரத்தை உடைக்கிது தட்டுதுன்னா அதெல்லாம் நம்புவாங்க. அதான் என்ன சொல்ல வர அப்படின்னா, எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, பயமுறுத்ததுக்காக சொல்லல, ஆத்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மூலமா நம்மளால நம்ப முடியுது இல்லையா, அதுக்காக இந்த எக்ஸாம்பிள நான் கொடுக்குறேன். அந்த வகையில பாருங்க, ஆத்மாவா இருக்கும் போது நமக்கு எல்லாமே தெரியும். எங்க இருந்து வந்தோம், எதுக்காக பூமிக்கு போனோம், யார் கூட இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம், இது ஒரு பிறவியா ரெண்டு பிறவியா, பல பிறவி எடுத்தோமே, இந்த பிறவியாவது நம்ம பாஸ் ஆனோமா ஃபெயில் ஆனோமான்னு எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய தன்மை அந்த ஆத்மாவுக்கு தான் இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பூமிக்கு வரும்போது ஏன் இந்த டஃபஸ்ட் ஸ்கூல் சொல்றோம் அப்படின்னா, இந்த பூமியில இந்த ஆத்மா எல்லாத்தையுமே மறந்துடுது, ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன படிச்சது, என்னென்ன கத்துக்குச்சு, என்ன ஞானம் இருந்தது, எல்லாமே மறந்துடும். இந்த பூமிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா வருவோம். வரும்போது கண்ணை திறந்து யாரை பாக்குறோமோ அவங்க தான் நம்மளுக்கு அம்மா, யார் நம்மளை தூக்கி கொஞ்சுறாங்களோ அவங்க நம்மளுக்கு அப்பா. இதை தவிர்த்து நம்மளுக்கு உலகமே கிடையாது, கரெக்டா இல்லையா? நமக்கு விவரம் தெரியற வரைக்கும் கடவுள் நான் யாருன்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்னு தெரியாது, எந்த வேலையில இருந்தோம்னு தெரியாது. நம்ம பெரிய முனிவரா கூட இருந்திருக்கலாம், நம்ம பெரிய சித்தர்களா கூட இருந்திருக்கலாம், ஆனா இந்த பிறவி இங்க எடுத்த உடனே எல்லாமே மறந்துடும். திரும்ப புதுசா ஆரம்பிக்கிறோம், புதுசா அம்மா, புதுசா அப்பா. அவங்களை தவிர்த்து உலகம் கிடையாது, கரெக்டா? அவங்களை தவிர்த்து உலகமே கிடையாது. அப்ப போய் நீ ஆன்மீகத்துக்காக தான் நீ பிறந்திருக்க, உனக்கு நான் தான் குரு, நீ என்னதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒண்ணுமே தெரியாது, யாரும் அடிச்சு விரட்டிடும், போடா, நீ யாரு, நீ கடவுளா,
நீ முருகனா, நீ பிள்ளையாரா, நீ கிருஷ்ணனா, எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு எங்க அம்மா தான் வேணும், எனக்கு எங்க அப்பா தான் வேணும் சொல்லுமா சொல்லாதா? அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு வந்துருவோம். அப்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் பெரிய பெரிய ஆத்மாலாம் பூமிக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்க. பூமி எட்டி பார்க்கல, ஐயோ என்னால முடியாதுப்பா, யாரு பஸ்ல இருந்து வாழ்றதீங்க அப்படின்னு வாங்க. அப்ப நம்ம என்னதான் பெரிய சாதனையாளர்களா இருந்திருந்தா கூட, பெரிய ஞானியா இருந்திருந்தா கூட, இந்த பூமியில நம்ம பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா மறந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். கரெக்டா? அதுக்காகவே இந்த பூமிக்கு வரதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வகையில இப்ப நம்ம பூமியில இருந்துகிட்டே பேசுறோம் பாருங்க, நம்ம எல்லாம் எவ்வளவு கெத்து. ஆமாவா இல்லையா? ஓகேவா, ஒத்துக்கோங்க, நீங்க எல்லாம் கெத்தா இல்லையா? உண்மையா நம்ம செம்ம கெத்து. எல்லாம் மறக்க போறோம். அடி விழ போகுது, சம்மடி சும்மாடி சவுக்காலே அடி விழ போகுது. இந்த பூமியில தெரிஞ்சுதான் வந்திருக்கும். நாலு பேர் நம்மளை பார்த்து அசிங்கப்படுத்துவோம், அவமானப்படுத்துவோம், எதுக்கு வந்தோன்னே தெரியாம அவனை பார்த்து அவன் சம்பாரிச்சு நம்ம சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரும். அவன் படிச்சுட்டு அவனுக்காகவே அந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களை சேர்க்கணுன்ற எண்ணம் வரும். இந்த பொண்ணு இப்படி தான் புடவை கட்டிருக்கா, நம்ம இதை விட சூப்பரான காஸ்ட்லியான புடவை எடுக்கணுன்ற எண்ணம் வரும். எதுக்கு வந்தோன்றதே மறந்துடுவோம். மறந்துட்டு நம்மள சுத்தி இருக்கிறவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்து அவனை விட ஒரு படி இந்த மேல வந்து காட்டுறன்ற மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குமா? அப்ப என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இது தெரிஞ்சு வந்துவோம், நம்ம சும்மா வர மாட்டோமா, நம்பிக்கையோட வருவோமா? நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடாது, என்னுடைய குருமார்கள் என்ன கைவிட மாட்டாங்க, என்னுடைய பேர் ஆத்மாக்கள் என்ன விட உயர்நிலையில இருக்கிறவங்க என்ன கைவிட மாட்டாங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் இந்த பூமிக்கே நம்ம வருவோமா? அப்போ சில பேருக்கு ஒரு நல்ல ஞானம் இருக்கிறவன், சில பேர் சொல்ற எல்லாருக்கும் கிடையாதுப்ப, பெரிய பெரிய ஞானிகளுக்கு சொல்றேன் ஓகேவா. அவங்களுக்குலாம் பிறந்து ஒரு அஞ்சாறு வயசுல, இப்ப என்னுடைய குரு அமிர்தானந்த மைக்கெல்லாம் வந்து பிறந்ததுல இருந்தே அவங்க கிருஷ்ணர் தான், அம்மா அப்பாவை தாண்டி கிருஷ்ணா கிருஷ்ணன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களெல்லாம் கம்பேரே பண்ண வேண்டாம், அவங்க எல்லாம் மகான்கள், அவங்களை விட்டுருங்க, நம்மள மாதிரி ஆட்கள். இப்ப எனக்கு 25 வயசுலதான் தெரிஞ்சுது, 25 ஒரு 27 28 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவலி எனக்கு வந்துச்சு ஓகேவா. அப்ப எனக்கே இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சில பேருக்கு 16 வயசுல தெரிய ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு 30 வயசு, சில பேருக்கு 40, சில பேருக்கு 60 தான் தெரியவே ஆரம்பிக்கும். ஆனாலும் எத்தனை வயசுல தெரிஞ்சா என்ன அப்படின்ற நம்பிக்கையில வருவாங்களா? இது எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்குன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த டைம்ல இறைவனுடைய அருளை நம்மளுக்கு கொடுத்து இறைவன் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள விதைச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிய திரும்பவும் நமக்குள்ள ஆக்டிவேட் பண்ணுவாராம் கடவுள். அதாவது இப்ப நீங்க போன ஜென்மத்துல ஒரு பெரிய மகானா இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிறவில ஒண்ணுமே தெரியாமதான் வளர்ந்துருப்போம். சின்ன வயசுலதான் அம்மா அப்பா தான் உயிர், உலகம் கடவுள் எல்லாம் பாய் காட்டிடும், கடவுளே வந்து நான் தான் கடவுள்டா, உன்ன நான் தான படைச்சா, நீ யாரு பா, எனக்கு எல்லாம் எனக்கு எங்க அம்மா தான் தேவைன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு லாஸ்ட் டைம் நாங்க எதுல விட்டோமோ அதுலயே தொடங்கக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு கொடுப்பாங்களா? இதுதான் 100% உண்மை. இது பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, எல்லாத்துலயும் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கறதுனால எனக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன். மற்றபடி எல்லாத்துலயுமே எல்லா கடவுளும் சொல்லியிருக்காங்க ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கவலையே பட வேண்டாம், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு தான் பிறக்கிற, ஆனா போன ஜென்மத்துல நீ எதுல விட்டியோ நீ விட்டதுல இருந்தே உனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகும், நீ கவலையே பட வேண்டாம். இப்போ நிறைய பேர் பாருங்களேன் எப்படி தெரியுமா, இப்போ எனக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்னா, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக இந்த பூமியில வந்தோன்ற கேள்வியே எனக்கு வந்துச்சு. ஆனா வந்த உடனே இப்படி இப்படி இப்படின்றதுக்குள்ள எனக்கு புரிஞ்சிருச்சு, கஷ்டப்பட்டு எனக்கு யாரும் சொல்லித்தரணும், எனக்கு கூட உட்காந்து யாரும் விளக்கணும்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அதுவா உள்ளுக்குள்ள இருந்து கிளம்பி இதுக்குதான் பிறந்தோமா, அதுக்காக நான் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் கொஞ்சம் சுலபமா இருந்துச்சு. காரணம் பல பிறவிகள் ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து இதுல இருந்ததுனால அது நம்மளுக்கு ஈஸியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அப்படின்னா உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி நிலைமை வரும். சோ நம்ம எதுல விட்டோமோ அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு பலனை கடவுள் கொடுத்ததுனாலதான் எல்லாரும் தைரியமா இந்த பூமிக்கு வந்திருக்கோம். சோ எதுக்காக நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எல்லாரும் முழிச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் எதுக்கு வந்தோன்றதை மறந்துட்டு அடிச்சு புடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாழுங்க தப்பு கிடையாது, சம்பாதிங்க தப்பு இல்லை, ஆனா சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன்.
புரியுதுங்க, நான் கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும், நான் குழந்தை பெற்றுக்கணும், அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு நான் சொல்றேன். எத்தனை நாளைக்கு அதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சு பாத்திருக்கீங்களா? அதாவது கல்யாணம் பண்ணணும் 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 அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அதுலயே டிப்ரெஷன் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ற கவுன்சிலிங் வந்தவங்க எல்லாம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதான் மேம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஆனா அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஏண்டா பண்ணுவாங்க, கரெக்டா இல்லையா? அப்போ யாருக்காக கல்யாணம் பண்றோம்? உண்மையா சொல்லணும்னா ஊர் உலகத்துல நம்மளை பார்த்து யாரும் ஏன் பண்ணலன்னு கேட்ட கூடாது, அதுக்காகவே நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. சில பேர் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, அது பெண்கள் முக்கியமா எதுக்கு பண்ணுவாங்களோ, அந்த லவ் நான் அனுபவிக்கணும், கல்யாணம் பண்ணி அந்த காதலை அனுபவிக்கணும்னு பண்ணுவாங்க. ஆனா வந்து பார்த்தாலும் தெரியும் ஒண்ணு நடக்காது. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. சில பேர் கிடைச்சிருச்சுன்னா போர் அடிச்சிடும், சில பேர் கிடைக்காமே தவிச்சு போவாங்க. அப்போ இது எதுக்காகவும் நம்ம பூமிக்கு வரல, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம பொழப்ப ஓட்டிட கூடாது. ஓகேவா? மேனிஃபெஸ்ட் பண்ற தப்புன்னு சொல்லல, முக்கியமான விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்றோமா, முதல்ல வாழ்க்கைய திருப்தியா வாழுங்கன்னு சொல்றேன். இருக்கிறத அனுபவிச்சு அனுபவிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே நம்ம எதுக்கு வந்தோன்றத ரியலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் 30,000 சம்பாதிச்சேன், ஆனா என் ஃப்ரெண்ட் இப்ப 40,000 போயிட்டான், அவன் போயிட்டான், அப்ப எனக்கும் அந்த டேலண்ட் இருக்குல்ல, நம்ம சும்மாவா? அடுத்த மாசமே இந்த வேலை ரிசீவ் 50,000 சம்பளம் நான் வாங்கணும், வாங்கியே ஆகணும். அப்புறம் இன்னொருத்த வந்து 100,000 வாங்க, 100,000 வாங்கிட்டான்டா, ஐயோ நம்ம 2 வருஷத்துக்குள்ள நான் 2,00,000 வாங்கிடணும். அதாவது நீங்க வாங்குங்க, தப்பு இல்லை, சந்தோஷமா வாங்குங்க, 5,00,000, 1 கோடி கூட சம்பாதிங்க, யாரு வேணானோ. ஆனா அது உங்களுடைய ஆசையா இருக்கணும், உங்களுடைய திருப்திக்காக இருக்கணுமே தவிர்த்து, கூட இருக்கிறவங்க அப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் பண்ண போறேன்னு மத்தவங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு எய்ம் வருது அப்படின்னா நம்ம சரியா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரோல் மாடலா எடுத்துக்கோங்க, யாரு சரியான வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. எல்லாரையுமே நம்மளால எடுத்துக்க முடியாது, புரியுதுங்களா? இல்ல எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்த ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. ஓகே, என்கிட்ட இவங்ககிட்ட எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு. ஆனா மூளையை வந்து மழுக்கிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன், சரியா? அப்போ நம்ம எல்லாரும் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம்? எல்லாருமே இறைவனை அடையறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா இந்த கலியுகத்துல இறைவனை அடையணும் அப்படின்னா நிம்மதி நமக்கு வேணும். நிம்மதி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சில சௌபாகியங்கள் இருக்கணும், செல்வம் இருக்கணும், வேலை இருக்கணும், எல்லாம் இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. எவ்வளோ இருக்கணுமோ அதை அழகா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதுலயே டிப்ரெஷன் ஆகாம, அதுதான் உலகம், அது பின்னாடியே ஓடாம அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும். உங்களுடைய ஜேர்னியை அப்படியே கொஞ்சம் கடவுள் கிட்ட நீங்க வைங்க, நீங்க வந்த நோக்கத்தை பிடிச்சிருவீங்க. புரியுதுங்களா? இங்கே பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்துட்டு இந்த பூமிக்கு ஏன் வராங்க? இப்போ ஏன் அம்மா வரணும், அமிர்தானந்த மேலே ஏன் வரணும், என்னுடைய குரு எனக்கு தெரிஞ்சதுலாம் நான் சொல்றேன், எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க. ஏன் மகான்கள்லாம் இந்த பூமிக்கு வரணும்? அவங்களுக்கு என்ன ஆசையா? அவங்களுக்கு என்ன கர்மாவா? நம்மள மாதிரி இல்லை, நமக்காக தான் வராங்க. நம்மளை தூக்கிட்டு போகணும்னு வராங்க, நம்மளை கொத்து கொத்தா பிடிச்சி பிடிச்சி தூக்கிட்டு மேலே போகணும்னு தான் வராங்க. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதே பிறவிகள் தான் அடுத்து 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 நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ தெளிவா இருக்கும். இப்போ அடுத்த கேட்டகரிக்கு வரேன். நிறைய பேர் வேதம் கத்திருப்பாங்க, ஓகேவா? வேதம் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உள்ள இருக்கிறவங்க இருக்கலாம், எனக்கு வேதம் நான் படிச்சுட்டேன்ப்பா, எனக்கு அது போதும், பகவத்கீதையை நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு அது போதும், இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த ஒரு விஷயத்த என்னுடைய குரு கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, வேதம் தான் முக்கியம், வேதம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னப்ப அம்மா ஒன்று கேட்டாங்க, என்ன அப்படின்னா, சரி இப்போ வந்து நீ வந்து கேரளா வந்த, ட்ரெயின் பிடிச்சி வந்திருப்ப, பஸ் பிடிச்சி வந்திருப்ப, பஸ் எத்தனை மணிக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு அட்டவணையை நீ பார்த்துருப்ப, அந்த அட்டவணையில் இருக்கிற மணியை பார்த்துட்டு நீ பஸ்ஸை பிடிக்க ஓடி வந்தியா, இல்லை அட்டவணையில் அந்த இத்தனை மணி டைம் இருக்கு, இந்த டைம் இருக்குன்னு அதையே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தியா? அதுக்கு அவன் சொல்றா, இல்ல இல்ல, அட்டவணையை பார்த்தேன், அடுத்து அந்த செயல இறங்கணும் இல்லையா, அந்த செயல தான் இறங்க போய் பஸ் தான் பிடிச்சேன். அதே மாதிரிதான் வேதம் நீ படிக்கிற அப்படின்னா, படிச்சுட்டே உட்கார்ந்து இருந்தா பஸ்ஸை விட்டுருவேன், அதை படிச்சுட்டே இருந்தா பஸ் பிடிக்க முடியுமா? செயல்ல இறங்கணும். இப்ப வேதம் படிக்கிறது மட்டும் பத்தாது, தவம் செய்யணுமா, தானம் செய்யணுமா, தர்மம் செய்யணுமா, மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், நான் என்ற தன்மையை எப்படி இழக்கணும், எல்லாரையும் எப்படி நம்ம இறைவனா பார்க்கணும், எல்லாருக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எப்படி நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் தான் வேதம் சொல்லுது. வேதம்னா என்ன தெரியுமா, அன்பின் சாரம் தான் வேதம். வேதம்னா ஒண்ணு இல்ல, அன்பின் சாரம்.
அதான் வேதத்துல பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதை பண்ணா அன்பு கிடைக்கும், இதை பண்ணா அன்பு கொடுக்க முடியாது. நீ தவம் மட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது. தவம் பண்ணிட்டு நீ வெளியே வந்து நாலு பேரை புரிஞ்சுக்காம நீ நடந்துட்டா நீ பண்ண தவமே வேஸ்ட்ன்றாங்க. அப்போ வேதத்தை கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை செயல்ல காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, அம்மா வந்து இருக்கிற இடம் வந்து ஃபுல்லா இந்த பீச் ஆறு ஆறு கலந்துருக்கும். ஒரு சைடு பீச் தெரியும், ஒரு சைடு ஆறு தெரியும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா படகுல உட்காந்துதான் போக முடியும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மா ஒரு படகுல ஏறி உட்காராங்க இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அப்ப பிரம்மச்சாரிகள் என்ன பண்றாங்க, அம்மா உட்காந்துட்டாங்களே நம்மளும் அம்மா கூட போகணும்னு சொல்லிட்டு அந்த படகுல நிறைய பேர் ஏறிடுறாங்க. அப்ப படகு வந்து சாய ஆரம்பிக்குது. அப்ப தண்ணீர் என்கிட்ட உள்ள உள்ள வர ஆரம்பிக்குது. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா யாரையுமே கீழே இறங்க சொல்லலை, ஏன்னா அம்மாவுடைய குழந்தைங்க எல்லாரும். ஸோ அம்மா அம்மா கூட வரணுன்ற அந்த விருப்பத்தில் வந்தா கடவுள் வந்து நம்மளுடைய விருப்பத்தை வந்து பார்ப்பாரு கரெக்டா. ஸோ அந்த வகையில் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றாங்க, சரி எல்லாரும் ஏறிட்டீங்க இப்படிங்க என்ன பண்ணுங்க பயப்படாதீங்க அம்மா பார்த்துக்கிறேன், எல்லாரும் இருக்கிற இடத்துல கவனமாக நிற்கணும், இப்படி அப்படி ஆடிடவே கூடாது, அப்படியே நில்லுங்க. நாங்களும் அதே மாதிரி எல்லாரும் அப்படியே நின்னாங்கன்னா ஒரு படகு சாஞ்ச தன்மையில தான் போச்சு, ஒருத்தர் ஆனா கூட தொப்புள் விழுந்துடும் அந்த நிலைமையில தான் போகுது. இருந்தாலும் அம்மா சொன்ன வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட அசையினியா அப்படியே நின்னாங்களாம். எல்லாரும் கரை வந்து சேர்ந்துட்டாங்களா, சேர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா சொல்றாங்க, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் இப்ப நீங்க எப்படி இந்த படகுல வரும்போது கவனத்தோட வந்தீங்களோ கொஞ்சம் இப்படி சாஞ்சா கூட தொப்புனு விழுந்துருவோம், அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல கவனத்தோட இருக்கணும். கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஸ்க்ரால் பண்றேன் அப்படின்னா கூட அதுல போய் விழுந்துருவேன், ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எழுந்துக்கவே முடியாது, உள்ள இருந்து புதக்குழி மாதிரி எழுந்துக்கவே முடியாது. எஃபில போய் நான் பாக்குறேன், யூடியூப்ல போய் நான் பாக்குறேன், தேவையில்லாத விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உள்ள விழுந்துருவேன். கவனமா இருக்கணும், இது நம்மளுக்கு தேவையா இல்ல, கொஞ்சம் ஆடுனா கூட முடிஞ்சது கதை. அப்போ நம்மளுடைய கோல் என்ன, அந்த கோலை திருப்தியா அடைஞ்சிட்டு அடுத்தது நம்ம எந்த நிலைக்கு போக போறோம்ன்றதுல கவனமா இருக்கணும், வெட்டியான விஷயங்களை கவனம் செலுத்த கூடாது. கவனத்தோட இப்ப எப்படி படகுல வந்தீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் கவனத்தோட இருந்துட்டீங்க அப்படின்னா வந்த நோக்கத்தை அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அம்மா கிட்ட வந்து கேக்குறாங்களா, என்ன அப்படின்னா, எதுக்கு வந்து குரு அப்படின்றவங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு, ஏன் குரு இருக்கணும், நம்ம பாட்டுக்கு இருந்தா பத்தாதா, நம்மளுக்கு தான் எத்தனையோ வேதங்கள் இருக்கு, எத்தனையோ புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நம்ம பாட்டுக்கு படிச்சா பத்தாதா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொல்றாங்களாம், இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க வெறும் புக்கை மட்டும் கொடுத்துட்டு டீச்சர் இல்லாம புக்கை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியுமா, இல்ல இல்லையா, ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அந்த டீச்சர் எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லி தராங்களோ, இது எப்படி சால்வ் பண்ணணும், அதாவது அவங்க வந்து வெறும் புக்ல இருக்கிறது மட்டும் சொல்ல மாட்டாங்க, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம உலகத்துல சமுதாயத்தில் நடக்கிற சில விஷயங்களை வச்சுதான் சொல்லி கொடுப்பாங்களே. அதே மாதிரி குருமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேதத்துல இருக்கிற விஷயத்தை இந்த பூமியில இந்த சமுதாயத்துல எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை அவங்க சொல்லி தருவாங்க. சோ குருமார்கள் ரொம்பவே முக்கியம். இப்போ நீ வந்து ஒரு கடல்ல சிக்கிக்கிட்டு இருக்க, ஓகேவா, நீ தத்தளிச்சு ஸ்விம்மிங் பூல் தான் போட்டு வந்து எதிர்நீச்சல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா குருன்றவங்க வந்தா எப்படி தெரியுமா, அவங்க கரையில நின்னுக்கிட்டு கைய மட்டும் உனக்கு கொடுப்பாங்க, கொடுத்தா போதும் நீ ஈஸியா மேல வந்துடுவ, உனக்கு கை பிடிச்சு நீ ஏறி மேல வரத்துக்கும் நீயா நீச்சல் போட்டு வரத்துக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி குரு அப்படின்றவங்க வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேவா, இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே, குருனா என்ன குரு, நானும் எத்தனையோ இடத்துல தீட்சை வாங்கியிருக்கு, இவங்க எதை பத்தி சொல்றாங்க தெரியலையே அப்படின்னு. சில பேருக்கு குருமார்கள் வந்து கனவுல கூட தீட்சை தருவாங்க, நல்ல பெரிய பெரிய சாய்பாபாலாம் நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் கனவுல வந்து தீட்சை கொடுப்பாங்களாம். அதாவது குருன்றவும் ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு கடவுளை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுளே உங்களுக்கு குருவா மாறிடுவாரு. அவருடைய பேரை நீங்க நாம ஜபம்னு சொல்லுவாங்க, அவருடைய பேரை நீங்க டெய்லி பேசிஸ்ல சொல்ல 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 உள்ளுக்குள்ள இருந்து அவங்க உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி நிறைய மெசேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சு தருவாங்க. இந்த வகையில் நேற்று நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அவருடைய குருவோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அவங்க வீட்டை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க, ரொம்ப வருஷம் அந்த வீட்டில் அவங்க குடியிருந்தாங்களாம், அவங்க வீட்டை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ 100% அவங்க காலி பண்ணி தான் ஆகணும், எனக்கே தெரியும் அவங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ காலி பண்ணேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாலும், சரி ஓகே நம்ம போய் வீடு பார்ப்போம், பட் மனவேதனை அவருக்கு, எங்கடா போய் நம்ம பார்க்கறது, அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை, இந்த டைம்ல நம்ம எங்க போய் சுத்துறது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாரா, வீடெல்லாம் தேடுறாரா, தேடி ஏதோ அப்ப அப்படி இப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு வீடு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான்,
காலையில ஆரம்பிச்சவரை ஈவினிங் வரைக்கும் நாம அந்த அவருடைய பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற சொல்ல 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 என்ன ஆயிடுச்சா, வீட காலி பண்ணுங்கன்னு சொன்னவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. நீங்க எங்க போறீங்க, இந்த வீட்டை விட்டு நீங்க எங்கே போவேனா இந்த வீட்லயே இருங்கன்ட்டாங்க. எனக்கு தெரியும், 6 மாசமா அந்த ஓனர் வந்து வீடை காலி பண்ணுன்னு சொன்னவரு அவருக்கு என்ன நிலைமையாச்சுன்னே தெரியல. வந்து நீங்க வீடையே காலி பண்ணாதீங்க, இங்கேயே இருந்து போங்க பரவாயில்லன்ட்டாராம். எப்படி இதெல்லாம் நடக்குது? நடக்கும். அப்போ ஒரு நாம ஜபம், ஒரு மந்திர ஜபம் அப்படின்றது அவங்கள மட்டும் மாத்திர, சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்துறாங்க. கரெக்டா, சுத்தி இருக்கிறவங்களையும் நல்ல குணத்துல மாத்துறதுனால நல்ல அந்த பவர் வைப்ரேஷன் பாருங்க. ஏதோ இவங்க மேல இருக்கிற கோபத்தினாலதான் இவங்க வீட்டை காலி பண்ண சொன்னாங்க, அந்த கோபமே அவங்களுக்கு போயிடுச்சு. இவர் பண்ண ஜபம் இவருக்கு மட்டும் ஒர்க் ஆகல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் ஆயிருக்கு. அப்ப இவர் மேல யாருக்கெல்லாம் கோபம் இருந்ததோ அந்த கோபம் அவங்களுக்கே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஏதாவது கடவுளுடைய பேர், இப்ப கிருஷ்ணா 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 இந்த மாதிரி, ஓகேவா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணமா நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவரோட பேரை கூட நீங்க சேன் பண்ணிட்டே இருங்களா, அது பேர் தான் நாம ஜபம். இந்த கலியுகத்துல நாம ஜபம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து பிடிச்சுக்கிட்டு அந்த நாமத்தை நீங்க சொல்ல, எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய பேரை மட்டும் நீங்க ஜபிச்சுக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க லைஃப்ல நிறைய மிராக்கள் இருக்கும். இதையே ஒரு ஸ்விட்ச் போர்டா நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே எடுத்துப்போம், ஸ்விட்ச் போர்டா எடுத்துப்போம். ஓகேவா, இப்ப வுல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் சவுன் சொல்றோம், அதுக்கு பதில் வந்து துர்கா மேஜிக் பிகின்ஸ் சவுன் சொல்லுங்க, முருகன் மேஜிக் பிகின்ஸ் சவுன் சொல்லுங்க, கிருஷ்ணா மேஜிக் பிகின்ஸ் சவுன் சொல்லுங்க. ஒரு நாமஜபம் சொன்ன மாதிரியும் ஆச்சு, லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஒரு ஸ்விட்ச் போர்டு மாதிரியும் பயன்படுத்துங்க. எனக்கு அப்படிலாம் சொல்ல வரல அப்படின்றவங்க வெறும் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, சத்தியமா அதிசயங்கள் நடக்கும். நிறைய வாட்டி இது நிறைய பேருக்கு அனுபவம் இருந்திருக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், நான் பாட்டுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, நான் ஏன் இது சொல்றேன் இன்னும் கேட்டா, லா ஆஃப் அட்ராக்ஷன் போடுறதை விட இப்பாருங்களேன், இப்ப ஆன்மீகத்தை பத்தி நான் போறதை விட லா ஆஃப் அட்ராக்ஷன் போடுறதா நிறைய வியூஸே வரும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, வியூஸ்க்காக எல்லாம் நான் போடல. ஓகேவா, நம்ம புத்தி நம்ம மழிக்கிட கூடாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்றதுக்காக, வெறும் விஷயங்களை அடையறதுக்காக மட்டுமே இந்த பூமியில வந்தோம் நினைச்சுட்டு சும்மா எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருந்த வேலைக்காகாது. எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், அதற்கான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான், எனக்கு கிடைச்ச ஞானத்தை சில விஷயங்கள் உங்களுக்கு பகிரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கு ஸ்டார்டிங் புரியாம இருக்கலாம், நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க எனக்கு புரியல நீங்க சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பரவாயில்ல, கேட்க 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 உங்களுக்கு புரியும். நீங்க இதை கேட்கறீங்க அப்படின்னா நீங்க பாக்கியசாலியா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயம் உங்க காதுக்கே வருது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஆடியோஸ் நீங்க கேட்க கூட முடியாது. சோ நீங்க இதை கேக்குறீங்க அப்படின்னா நான் பேசல என்ன விட்டுருங்க, கடவுள் உங்களுக்கு இந்த விஷயத்த உங்க காதல போடணும்னு விருப்பப்பட்டிருக்காரு, அதனாலதான் இது உங்க காதல விழுதுன்னு நான் சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.